हेलो फ्रेंड्स इनकी नम्बर चैनल वयिर वली वयिर कुत्तल अडी वयिर रुम्बा पुडिच्चु इळुक्कुरदु इंद मारी प्रच्चनेगलुक्कु दान सूपरान ओरु तीर्वु पाक्कपोरोम இந்த வயிறு வலி வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளை பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டால் மட்டும்தான் கட்டாயம் வரும். மேபி ரொம்ப கேஸ் ஐட்டம்ஸோ இல்லை உடம்பு ஹீட்டால் கூட நமக்கு வயிறு வலி ஏற்படலாம். இப்போ இந்த வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி இது 5 நிமிஷத்தில் சரியாகிறதுக்கு தான் ஒரு சூப்பரான ஹோம் டிப்ஸ் ஒன்று பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது தூள் உப்பு, அடுத்து பெருங்காயம், இந்த ரெண்டு மட்டும்தான். இது கட்டாயம் நம்ம வீட்டில் எப்பவுமே இருக்கிற ரெண்டு பொருள் தான். அதனால் நமக்கு இந்த வயிறு சம்மந்தமான பிரச்சனைக்கு சூப்பரான தீர்வு வீட்டில் இருந்தே நம்ம செஞ்சிடலாம். இப்போ இது ரெண்டையும் யூஸ் பண்ணி என்ன செய்ய போகிறோம்னு சொல்கிறேன். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த லாக்டவுன் ப்ராப்ளத்தால் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கும் இமீடியட்டாக போக முடியாது. எவ்வளோ கடுமையான வயிற்று வலியாக இருந்தாலும் இதை செய்யுங்க, சூப்பராக கேட்கும். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சாதம் வடித்த கஞ்சி. இது எல்லா வீட்லேயும் மேக்ஸிமம் கிடைக்கும், பட் குக்கரில் சாப்பாடு வச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு இது கிடைக்க வாய்ப்பே கிடையாது. குக்கரில் சாதம் வச்சு யூஸ் பண்ணாதீங்க, அது நமக்கு கெடுதியும் கூட. சப்போஸ் எனக்கு இந்த தண்ணி வந்து இப்போதைக்கு கிடைக்கல அப்படின்றவங்க, நம்ம சாதம் மீந்துருச்சு அப்படின்னா அதில் தண்ணி ஊற்றி வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த தண்ணியில் ஊறின தண்ணி தான் இது, அதாவது நீராகரம். இதை ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. சப்போஸ் இதுவும் எனக்கு கிடைக்கல, இந்த ரெண்டுமே கிடைக்க வாய்ப்பு இல்லை இப்போதைக்கு, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா அடுத்து பார்த்திங்கன்னா வெறும் தண்ணி எடுத்திருக்கேன் இது, பட் நல்லா ஹாட் வாட்டராக இருக்கணும். இப்போ நான் இங்கே 3 விதமான தண்ணி காமிச்சிருக்கேன், ஒன்று வடித்த கஞ்சி, இன்னொன்று சாதத்தில் ஊற்றி ஊற வச்ச அந்த நீராகாரம், இன்னொன்று வெறும் தண்ணி. இந்த மூணுத்தில் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த ஹாட் வாட்டரை விட மற்ற ரெண்டும் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ். சப்போஸ் அது கிடைக்காத பட்சத்தில் ஹாட் வாட்டரை யூஸ் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நான் யூஸ் பண்ண போகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா நீராகாரம். காலையில் எந்திரிச்சோடனே இதை நீங்கள் செய்யலாம். இல்லை வயிறு பிரச்சனை எப்போ இருக்கோ எப்போ வேணாலும் சில டைமிங்லாம் கிடையாது, நைட்டில் கூட செய்யலாம். இது உங்கள் ஆப்ஷன் தான். பாருங்கள் நம்ம எந்த தண்ணி யூஸ் பண்ண போகிறோமோ அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சப்போஸ் அதுலேயே உப்பு இருந்தது அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. அது கூட பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க பெருங்காயம், இவ்வளோ பெருங்காயம் போதும். இது யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு, இதே சின்ன குழந்தைங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட் குறைச்சிக்கோங்க. இந்த ரெமடியை வந்து 2 வயசு குழந்தையிலேருந்து எல்லாருக்குமே கொடுக்கலாம். கர்ப்பிணி பெண்கள், பெரியவங்க, ஆண்கள், பெண்கள் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். எந்த சைட் எஃபெக்டும் வராது. 100% இது எங்களுக்கு ரிசல்ட் கொடுத்த ஒரு ரெமடி தான். அதெல்லாம் நீங்கள் தாராளமாக செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். சில பேருக்கு இதை தண்ணியில் கரைச்சி குடிக்க பிடிக்காது அப்படின்றவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சமாக வாயில் போட்டுட்டு கூட இந்த 3 தண்ணியில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க, அது உங்கள் ஆப்ஷன் தான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லாக்டவுன் பிரச்சனை மட்டும் கிடையாது, இது மாதிரி எடுத்த உடனே எதுக்கும் அலோபதின்னு போகாமல் இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச பழைய வைத்தியங்களை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து எந்த நோய் நொடியும் இல்லாமல் ரொம்ப ஆரோக்கியமாக நம்ம வாழலாம். இந்த சமயத்தில் நான் இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் சொல்ல தெரியாது. அதால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 2 நாளைக்கு ஒரு முறையோ அந்த மாதிரி சாதம் வடித்த கண்ணி இல்லை ஹாட் வாட்டர் எதுலையோ ஒன்றத்தில் கொஞ்சம் சால்ட்டும் பெருங்காயமும் கலந்து அவங்களுக்கு கொடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த தண்ணியை குடித்தா போதும், வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் வராமையும் இருக்கும், வந்தாலும் அவங்களுக்கு இமீடியட்டாக அது ரெக்கவர் ஆகிடும். இப்போ இதை நான் என் பையனுக்கு கொடுக்குறேன், பாருங்கள். நல்லா இருக்கா தம்பி? ஏடா எங்கள் பாப்பாக்குமே கொடுத்தேன், அவளுமே குடிச்சிட்டான். குழந்தைங்களுக்கு இது விளையாடும் போது வைக்கும் போது கொடுத்துட்டிங்க அப்படின்னா செமிக்கிற கெப்பாசிட்டி நல்லா இருக்கும். நம்மளாச்சும் வயிறு வலின்னு சொல்லுவோம், அவங்களுக்கு சொல்லவும் தெரியாது. நல்லா இருக்கா பாப்பா? குடிச்சிருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் முன்னையே சொன்ன மாதிரி இது வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கவங்க எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணலாம். வயிறு வலி, அடி வயிறு வலிக்கிறது, அப்படியே குத்துறா மாதிரி இருக்கிறது, எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணலாம். இது 100% நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு ரெமடி தான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் பயப்படாமல் யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எனக்கு யூஸ் பண்ணி பார்த்துட்டே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.